வணக்கம். புதுயுகம் 28 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்கள் மனச்சோர்வு அடையாமல் மீண்டும் முயற்சித்து வெற்றி பெற வேண்டும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுரை. தமிழகத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட ஓணம் பண்டிகை, பூக்கோளமிட்டு பாரம்பரிய உடை அணிந்து மக்கள் கொண்டாட்டம். ஓணம் பண்டிகையை ஒட்டி நீலகிரியில் மலைத்தோட்ட காய்கறிகளின் விலை உயர்வு. 1 கிலோ கேரட் 85 ரூபாய்க்கும் பீட்ரூட் 50 ரூபாய்க்கும் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஓசூரில் 3வது நாளாக தரைப்பாலத்தை மூழ்கியபடி நீர் ஓடுவதால் மக்கள் அவதி. கிருஷ்ணகிரியில் பெய்து வரும் மழையால் பள்ளி வளாகத்திற்குள் தேங்கி நிற்கும் மழை நீர். வகுப்பறைகளில் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். திருவண்ணாமலையில் உள்ள சாத்தனூர் அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றம், திருக்கோவிலூர் பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சத்தியமங்கலம் மலைப்பாதையில் உள்ள மாக்காம்பாளையம் காட்டாற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம், அரசு பேருந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அபாயகரமான முறையில் காட்டாற்றை கடந்து செல்லும் பள்ளி மாணவ மாணவியர். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் சேலம் எடப்பாடியில் ஏரி நிரம்பி வெளியேறும் உபரிநீர், 5 கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் நீர் வழிந்தோடுவதால் பொதுமக்கள் அவதி. புதுச்சேரி ஏனாம் பகுதியில் பெய்த கனமழையால் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த மழை நீர், முழங்கால் அளவு தேங்கியுள்ள நீரை சிரமத்துடன் கடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள். கொடைக்கானலில் பெய்து வரும் மழையால் மனோரத்தினம் சோலை நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரிப்பு, முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் இந்த ஆண்டு தண்ணீர் பிரச்சினை இருக்காது என மக்கள் நம்பிக்கை. நாமக்கல்லில் முட்டை விலை 20 காசுகள் குறைந்து 4 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை, கேரளாவில் விற்பனை சரிந்ததால் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல். வரும் 11ஆம் தேதி TNPSC Group 7, Group 8 தேர்வுகள் நடைபெறவுள்ள நிலையில் ஆயத்தப் பணிகள் தீவிரம், பலத்த பாதுகாப்புடன் வினாத்தாள்கள் அனுப்பி வைப்பு. சிவகங்கையில் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு நிர்வாகியின் உறவினரிடம் தேசிய புலனாய்வு பிரிவினர் விசாரணை. புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் விசாரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இலங்கை தலைநகர் கொழும்புவில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களை விடுவிக்க வலியுறுத்தல். தொடர் மழை காரணமாக ஓமலூர் சரபங்கா ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம், பல 1000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை.
குற்றாலம் பிரதான அருவிகள் குளிக்க பொதுமக்களுக்கு இரண்டாவது நாளாக தடை. சீசன் முடியும் தருவாய் என்பதால் குறைய தொடங்கியுள்ள சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை. மதுரையில் முதலமைச்சர் வருகைக்காக அவசரகதியில் போடப்பட்ட சாலைகள் முறையாக காயாததால் சாலையில் செல்ல வாகன ஓட்டிகளுக்கு தடை விதித்து போக்குவரத்து மாற்றம். நானூற்று கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர் ஜோதி ஓட்டம் நடத்தி உலக சாதனை படைத்துள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக மாணவர்கள் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த மாணவர்கள் எடுத்த முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு.